கனவு எல்லாருக்கும் காமனான விஷயம், கரெக்டா? ஆனா கனவுக்குன்ற விஷயம், அந்த கனவுல வர உருவம், சரி ஓகே. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்பவாச்சும் நீங்க கண்ட கனவு மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ உங்க ஃபேமிலிட்டையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டயோ சொல்லும் போது, எனக்கும் இதே மாதிரி என் கனவு வந்திருக்கு, எனக்கும் இவங்களும் வந்திருக்காங்க, இந்த மாதிரியான உருவம் இது எனக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருந்தா சூப்பருங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, இந்தியா, யூரோப்பு, யூஎஸ்ஏ, யூகே, இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பேர் ஒரே மாதிரியான உருவத்தை தன்னோட கனவுல பார்த்ததாகவும், அது இன்னும் நாம இது லைஃப் டைம் அதை நாங்கள் திரும்ப பார்த்தது இல்லை, அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது இல்லை, இன்னும் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்க ஒரு மர்மமான விஷயமா இதை பத்தி தான் பேசுறோம். சப்போஸ் இதை பத்தினா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நான் சொல்றது நம்ப முடியல அப்படின்னா, நீங்க வெப்சைட் போயிட்டு அங்க thisman.org அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். சரி, இப்போ என்ன விஷயம் பார்ப்போம். அதாவது 2006 அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சைக்காட்டிஸ்ட்டை ஒரு பொண்ணு போகிறாங்க, போயிட்டு டாக்டர் இந்த மாதிரி ஒரு ஒரு உருவம் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உருவம் வருது, அது என்னை தினமும் டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால எனக்கு தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த டாக்டர் அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாரு. உருவம் எப்படி இருக்கும், அந்த பொண்ணு வந்துட்டு கண்கள் இப்படி இருக்கும், உருவம் இப்படி இருக்கும், முதல் இப்படி இருக்கும், தலையமைப்பு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும்போது டீட்டெயிலாக வந்துட்டு டாக்டர் இமேஜின் பண்ணுறாரு. இமேஜின் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, டாக்டரோட டேபிளில் அந்த பொண்ணு சொன்ன எல்லா அடையாளங்களோட ஒரு ஒத்த உருவமைப்பு டேபிள் மேலே ஒரு டிராயிங் வரைச்சி அந்த பொண்ணு டக்குன்னு அதை பார்த்துட்டு, டாக்டர் இதுதான் நான் சொன்ன உருவம், இதுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி டாக்டர் உங்கள் டேபிளுக்கு வந்துச்சு, இந்த உருவத்தை எப்படி வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாரு, இல்லை நேற்றும் ஒரு பேஷண்ட் இந்த மாதிரியே வந்தார், அவரும் சொன்னார் இதே மாதிரியான உருவம் தன்னோட கனவுல வரதாகவும் தன்னை தொந்தரவு பண்ணுறதாகவும் சொன்னார். ஸோ அது அவர்கிட்டே கேட்டு அதோட டீட்டெயிலாக வரைஞ்ச உருவம் தான் இது, இப்போ உங்கள் ட்ரீம்லையும் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, உண்மையிலே இது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குழப்பத்தில் இருந்து அந்த பேஷண்ட் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, சரி ஓகே தருந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், அதாவது நிறைய சைக்காட்டிஸ்ட் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த ஃபோட்டோவை வந்து அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டு இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வேறு யாராவது பிள்ளைங்களை பார்த்துக்கலாம். கொஞ்சம் நாட்கள் நாங்கள் வந்து சில மாதங்கள் சொன்னாங்க, ஒரு 6 months ஆஃப்டர், 6 months ஆஃப்டர் திரும்ப 4 செக்ரட்டரிஸ்ட் அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி உருவம் பார்த்ததாகவும் தனது உருவம் டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் 4 பேர் வந்து தன்னை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஷாக், விஷயம் கனவு ஒரு விஷயம் பண்ணாங்க, அதாவது ரோட்டில் நடந்து போகிறாங்க, ஒரு மாராட்சி பாம்பு வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள் காமனாக நடக்கலாம், கனவு எல்லாருக்கும் வரும். ஆனால் ஒரு ஒருத்தர் பர்டிகுலராக ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே 2 பேஷண்ட், இப்போ 4 பேஷண்ட், 6 பேத்தோட கனவு வந்திருக்கு அப்படின்னா, இது ஒரு பின்னணி என்ன, இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி உண்மையிலே இது மாதிரி உருவத்தை பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இந்த உருவத்தினால டிஸ்டர்ப் பண்ணவங்க யாராவது, இந்த டிஸ்டர்ப் ஆனவங்க கனவுல யாரோட கனவுலலாம் இந்த உருவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு டீமாக ஆர்கனைஸ் ஆக்கி ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா thisman.org. ஏன் இந்த thisman.org? பார்த்த எல்லாருமே திஸ்மேன் சொன்னதுனால ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டுக்கும் பேர் thisman.org வைக்கிறாங்க. இந்த thisman.org மோட்டோ என்னன்னா, உண்மையிலே உலகம் முழுக்க யாரெல்லாம் இந்த உருவத்தை பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் இந்த உருவத்தை வந்து ஃபீல் பண்ணிக்காங்க கனவுல, இந்த உருவத்தினால டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க, இந்த உருவத்தை யாராவது நேரில் பார்த்துருக்காங்களா, இதுதான் இந்த வெப்சைட்டோட டார்கெட் மோட்டோ. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நிறைய இந்த வெப்சைட்ஸ்க்கு வந்துட்டு ரிப்ளைஸ் வருது, நிறைய ஆன்சர்ஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு 2000 பேருக்கு மேலே தினமும் 100 பேர் இந்த உருவத்தை பார்க்கறதாகவும் இந்த உருவம் தன்னோட கனவுல வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இன்னைக்கும் நீங்கள் சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் திஸ்மேன் பார்க்கலாம், அதே மாதிரி நான் சொன்ன அந்த thisman.org போய் பார்க்கலாம், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். இப்போது பார்த்தாச்சு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாரோட கனவு வந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இவரை இந்த உருவம் உண்மையான உருவத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல எல்லா அந்த கனவு கண்டவங்களும் சரி, இந்த கனவை பற்றி ஆராய்ஞ்சவங்களும் சரி ஃபீல் பண்ணுறாங்க, தேடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அது புறப்படவே இல்லை. யார் அந்த உருவம், எப்படி அந்த உருவம் இருந்துச்சு, எப்படி உண்மையிலேயே இருக்க மாதிரி லைஃப்பில் அவங்க பார்த்துருக்காங்களா அப்படின்னா, இது வரைக்கும் லைஃப் டைம் அவங்க பார்த்ததே கிடையாது, பட் அவங்க கனவு வந்துருச்சு. கனவு அந்த உருவத்தை தேடி போகிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே தேடுறாங்க, பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த உருவம் செட்டே ஆகும் கிடைக்கல. பட் இந்த நான் சொல்கிற அந்த வெப்சைட், அந்த வெப்சைட்லேயே சம் தியரி சொல்கிறாங்க. தியரிஸ்னா எதனால இந்த உருவம் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றதுக்கான சில விளக்கங்களும் சொல்கிறாங்க. அதில் முதல் விளக்கமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏற்கனவே இந்த கனவு கண்டுறாங்க இல்லையா, எல்லாமே வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. டிப்ரெஷனில் இருக்கும்போது அந்த டிப்ரெஷன்
அவங்க மைண்ட் செட் பண்ணி டிஃபரெண்டாக ஒரு உருவம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த உருவம் ஏற்கனவே இவங்க அந்த விஷயத்தை சேர்த்து போடும்போது ஏற்கனவே வச்சு பார்க்கும்போது இந்த உருவமாகவே அவங்களுக்கு அதிகமாக தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு இந்த கடவுளோட சாயல் கடவுள் ஒரு கிரியேட்டர் தான், அதுவாக வந்துட்டு இவங்களோட கடவுள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரீம்ஸ் ஆஃப் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீம்ஸ் ஆஃப் தியரி அப்படின்னா இது வந்துட்டு உண்மையிலே ஒரு ஹியூமன் தான், ஒரு சாதாரண ஆள் தான், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களோட கனவுக்குள்ளே நுழைஞ்சி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு தியரிஸ் இருக்குது, இன்னும் நிறைய பேர் இதோட டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இது மர்மமாகவே இருக்குது, தீர்க்கப்படலை. அந்த கனவுல பார்த்த உருவம் இன்னைக்கும் பல தினமும் நூறு பேர் பல நூறு பேர் இந்த கனவை கண்டுட்டு இருக்காங்க, இந்த கனவுல அந்த உருவம் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அந்த உருவத்தை இன்னமும் நேரில் யாரும் பார்க்கல. இந்த கனவுல பார்த்தவங்க இது வரைக்கும் லைஃப் டைம் அந்த உருவத்தை பார்த்ததே இல்லை. இப்போவும் பல நாடுகளில் நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் பார்க்கலாம், பல நாடுகளில் இந்தியா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், லண்டன் இந்த மாதிரி பல இடங்களில் இன்னமும் அந்த உருவத்தை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல, ஒரு மர்மமாகவே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அந்த உருவத்தை இதில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த உருவத்தை எங்கேயாவது பார்த்தா தயவு செஞ்சு எனக்கு பயன்படுத்தி